அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். இதில் திரு ஜெயக்குமார் அவர்கள் சென்னையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஐயா வணக்கம், ராகு கேதுக்கள் இரண்டுமே ஒன்றுக்கொன்று எதிரெதிரே 1.5 ஆண்டுக்கு ஒரு முறையே பெயர்ச்சி பெற்று வருகின்றது. அப்படி இருக்க இரண்டின் தசை ஆண்டுகள் மட்டும் மாறி வருவதின் காரணம் என்ன? சற்று விளக்கங்கள் ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு அற்புதமான கேள்வி தான். ராகு கேது ரெண்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 1.5 வருஷத்துக்கு ஒன் டைம் ஒரு ராசி விட்டு கிடக்குது. ரெண்டும் நேர் எதிராக தான் பயணம் பண்ணுது. அப்படின் போது ராகுக்கு மட்டும் 18 வருஷம், கேதுக்கு மட்டும் 7 வருஷம் தசை வருஷம்னும் போது அது என்ன லாஜிக்? அது ரெண்டும் ஒன்றா தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது கிரகங்களுக்கு சூரியனுக்கு 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், ராகுக்கு 18 வருஷம், இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு நம்ம தசையை சொல்கிறோம் இல்லையா. இந்த விம்சோத்திரி தசைங்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏன் இவ்வளோ வருஷம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நிறைய ஒரு தெளிவான அணுகுமுறை, ஒரு தெளிவான காரணம் வந்து தெரியலங்கிறது தான் என்னுடைய பணிவான ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க அனுமானத்தில் சொல்கிறது தானே ஒழிய இதனால தான் இதுக்கு இவ்வளோ வருஷம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. சுக்கிரனுக்கு 20 வருஷம், ஏன் சுக்கிரனுக்கு 20 வருஷம்? சூரியன் தான் கிரகத்துக்கு தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுக்கு ஏன் 6 வருஷம்? அதுக்கு வந்து ஏதோ லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக் வந்து எனக்கு தெரியல, இன்னோட நிறைய பேருக்கு தெரியலங்கிறது தான் உண்மை. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த கேள்விக்கு ராகு என்ற கிரகம் வந்து சனியை போன்றவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ராகு என்ற கிரகம் வந்து சனியை போன்றவர், கேது என்ற கிரகம் வந்து செவ்வாயை போன்றவர். ஏன்னா அந்த காரகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதாவது நம்ம கிரகங்களில் வந்து நம்ம சுபகிரகம் அசுபகிரகம் பிரிக்கும் போது, சுபகிரகம்னு பார்க்கும்போது குரு வந்து முழு சுபர், இயற்கை சுபரில் சொல்ல வரேன். குரு, சுக்கரன், அப்புறம் புதன் வராரு, அதுக்கப்புறம் சூரியன் வராரு, அப்புறம் வளர்பிறை சந்திரன். இந்த மாதிரி சுபர் அசுபர் சுபர் அப்படின்னு பிரிக்கும் போது குரு வந்து முதல்ல வந்துடுறார், 1வது. 2வது சுக்கரன், 3வது புதன், 4வது சூரியன். சூரியன் வந்து கெட்ட கிரகம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் கூட்டி கேச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 70% அது சுபத்தன்மை கொண்ட காரகத்தை தான் வச்சிட்ருக்கு. நான் சூரியனா கிரகங்களுக்கே தலைவன் அப்படின் போது அது போய் நம்ம முழுக்க முழுக்க அசுபர்னு சொல்கிறத அது லாஜிக் இல்லை. அப்போ கெட்ட கிரகம்னு பார்க்கும்போது முதல்ல வரது சனி, 2வது வரது ராகு, சாரி செவ்வாய், 3வது வரது ராகு, 4வது வரது கேது, இது வளர்பிறை சந்திரன், இது வளர்பிறை சந்திரன் வந்து சுபர்னு சொல்கிறோம், இது தேய்பிறை சந்திரன் வந்து அசுபர்னு சொல்கிறோம். ஆனால் இந்த சனி செவ்வாய் அளவுக்கு இது வலு மோசம் இல்லை. இது வேணால் நீங்கள் மேலே கூட வச்சுக்கலாம், இந்த தேய்பிறை சந்திரனை மேலே வச்சுக்கலாம். இங்கே ரெண்டு யூக்களாக இருக்கிறதால இங்கே பக்கத்தில் போட்டிருக்கேன். ரேங்கில் பார்க்கும்போது இது கம்மி தான். அப்போ என்ன அப்படின்னு கொஞ்சம் வீக்கு தான் வச்சுக்கலாம். அதாவது இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த சனியோட, சனியை போன்றவர் ராகு, செவ்வாயை போன்றவர் கேது. நீங்கள் காரகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், சனியோட கலர் என்னென்னா கருப்பு நிறம் சொல்லுவோம், ராகுவோட கலர் வந்து சாம்பல் நிறம் சொல்லுவோம், செவ்வாயோட கலர் வந்து சிவப்பு நிறம் சொல்லுவோம், கேதுவோட கலர் வந்து கரும் சிவப்புன்னு சொல்லுவோம். செவ்வாய் அப்படின்னாவே முரட்டுத்தனம், ஆயுதம் இதெல்லாம் சொல்லுவோம். கேதுனாவே அதே மாதிரி தான் கலகம். இந்த மாதிரி இந்த கேதுவோட காரகத்தையும் செவ்வாயோட காரகத்தையும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கேதுனாவே அதுவும் வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற மாதிரி. ராகு அதாவது சனினா திருட்டுன்னு பேர், ராகுனா கொள்ளைன்னு பேர். அப்போ அந்த காரகத்திலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரெண்டுத்துக்கு மெஜ் ஆகத்தால. சனிக்கு எவ்வளோ வருஷம் சொல்கிறோம் நம்ம? 19 வருஷம். சனியோட தசை வந்து 19 வருஷம். சனிக்கு நம்ம சொல்லக்கூடிய தசை வருடம் வந்து 19 வருஷம். ராகுக்கு என்ன பண்ணுறோம்? 18 வருஷம் சொல்கிறோம். இந்த கிட்டத்தட்ட இதனுடைய காரகமும் அதனுடைய காரகமும் ஒன்றா இருந்தாலும் அந்த மாதிரி வச்சுருக்கோம். செவ்வாய்க்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? 7 வருஷம் சொல்கிறோம். செவ்வாய்க்கு 7 வருஷம், கேதுக்கும் அதே மாதிரி 7 வருஷம் சொல்லியாச்சு. அதாவது சனியை போன்றவர் ராகு,
செவ்வாயை போன்றவர் கேதுங்கிறதால செவ்வாய்க்கு என்ன தசையை கொடுத்து தசை அளவு கொடுத்தோமோ அதே அந்த தசையை வந்து நம்ம கேதுக்கு கொடுத்துறோம், ராகு கொடுத்துறோம். பட்டு கிரகங்கள் ரெண்டும் ஒரே அளவாக இருந்தாலும் கூட அந்த திசைகள் ஏங்கிறதுக்கு காரணம் இன்னும் தெளிவாக தெரியல. என்னுடைய கருத்து வந்து சனியை போன்றவர் ராகுன்றதால சனியோட தசையில் சனியோட அமைப்பில் கிட்டத்தட்ட நெருக்கத்தில் 18, ஏன்னா மனுஷனுடைய ஆயுள் 120 அப்படிங்கிறதால தசை காலத்தை 120 முன்னோர்கள். மனுஷனுக்கு நம்ம 100 சொல்கிறோம், ஆனால் 100 மேலேயும் வாயிறாங்க, 120 வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க உலகத்தில், ஒரு சிலர் இருக்காங்க. அப்போ மனுஷனுடைய மெஜாரிட்டி, அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் வண்டி வாங்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, 1 லிட்டருக்கு வந்து 82 கிலோமீட்டர் பர் லிட்டர்னு போடுவாங்க. ஆனால் அங்கே ஓட்டினா பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் தான் கிடைக்கும், 50-55 தான் கிடைக்கும். கேட்டால் என்ன பண்ணுவாங்க, 20 கிலோமீட்டர் வேகத்தில் போனோம், காற்று எந்த திசையில் இருக்கோ அந்த எந்த திசையில் அடிக்கிறதோ அந்த திசையில் போகணும் அப்படின்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமோ எந்த ஒரு விபத்துகளும் நடக்காமல் இருந்துச்சுன்னா எப்படி எப்படிலாம் இயற்கையோடு சேர்ந்து அவன் தன்னுடைய வாழ்வியல் முறைகளை வளர்த்து கொள்ளும் போது அவன் 120 வரைக்கும் வாழலாம். இது வந்து ஜோதிடம் நமக்கு சொன்ன இது. அதுக்கு தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தசையை போட்டு நம்ம 120 சொல்கிறோம். அதில் என்ன அப்படின்னா, இந்த ராகு வந்து சனியை போன்றவங்க இதில் சனியோட தசையை கொடுத்தாச்சு, கேதுக்கு அது மாதிரி சொல்லியாச்சு, ஓகேங்களா. அதுதான் காரணம் இருக்க முடியும் ஒழிய. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சூரியன் வந்து ஒரு ராசியை கடக்க 1 ஆகுது, சுக்கரனும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஆகுது. ஆனால் சுக்கரனுக்கு 20 சொல்கிறோம் நம்ம, ஆனால் சூரியனுக்கு 6 சொல்கிறோம். சந்திரன் ஒரு ராசியை கடக்க, ஒரு நட்சத்திரத்தை கடக்க, ரொம்ப ஒரு நட்சத்திரத்தை கடக்கலாம் வந்து 1 நாளைக்கு 1 நட்சத்திரம் 2.5 நாளைக்கு 1 ராசியை கடத்துது. பட் அதுக்கு 10 அதுக்கு என்ன காரணம் என்ன இதுவும் போட்டு தெளிவான விளக்கங்கள் இல்லை பழைய நூற்களில். அதாவது நிறைய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் காரணக்காரணம் இல்லாமல் இடைக்கால படையெடுப்புகள் இதால் எல்லாம் இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு வெளிப்படையான தன்மை அந்த காலத்தில் இல்லை. ரெண்டாவது அதுக்கான சூழலும் இல்லை, ஏன்னா அப்போ வந்து எல்லாம் ஓலைச்சுவடி தான், படித்தவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மி. தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தனக்கு மட்டுமே வைத்து கொள்ளக்கூடிய பண்பு இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகம், அதனால் நிறைய விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சு. பட் ராகு தசைக்கு 18 அதுக்கு முடிச்சு குரு தசை வருது, அந்த குரு தசை ஆரம்பித்து 1 குருவோட காரகம் என்னவோ அது செயல்படுது அப்படிங்கிறத, அந்த தசா புத்திகளுடைய அந்த தசாநாதனுடைய காரகங்கள் செயல்படுறத நாம் கண்கூடாக பார்க்கறதால இந்த தசைகள் என்பது உண்மைதான். திருமணம் ஆகாமல் இருக்குது, சுக்கர புத்தி வந்தவுடனே திருமணம் ஆயிடுது, ஏன்னா கலத்திர காரகம். வீடு வாங்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு, செவ்வாய் புத்தி வருது, ஈஸியாக வீடு வாங்கியிருந்தார். அப்போ என்னன்னா அந்த காரகம் என்பது அங்கே கரெக்டாக வேலை செய்யுது. ஒரு புத்தி நடக்குதுன்னா அந்த புத்தியோட காரகத்தை கூர்ந்து கவனிக்கும் போது அந்த கிரகம் நல்லா இருந்தால் அந்த புத்தி அந்த கிரகம் என்ன அந்த கிரகத்தோட காரகம் என்னோ அதில் சிறப்பாக இருக்காங்க. ஒரு கிரகம் கெட்டு போனால் அந்த கிரகத்தோட காரகம் எதுவோ அது வீழ்ச்சி அடைகிறாங்க ஒரு புத்தியில். உதாரணத்துக்கு சுக்கர புத்தின்னு சொல்கிறோம், சுக்கர புத்தியில் நல்லா இருந்தால் சுக்கரன் வந்து பொருளாதாரத்தை நல்லா மேம்படுத்துகிறார். சுக்கரன் வந்து 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும் போது அதனுடைய காரகத்தை மேம்படுத்துகிறார். அதே சுக்கரன் வந்து 8, 12 தொடர்பு கொள்ளும் போது இருக்கிற பொருளாதாரத்தை எல்லாத்தையும் இழக்கிறார். சுக்கரனுக்கு என்னென்ன காரகம் இருக்குது அதில் பிரச்சனை வருது. அப்போது சுக்கரனுக்கும் நம்ம என்ன காரகம் சொல்கிறோமோ அந்த காரகம் உண்மைதான். அந்த சுக்கர புத்தி நடக்கும்போது இது நடைபெறுகுது அப்படின்றதால டோட்டல் தசா சிஸ்டமே உண்மைங்கிறது ப்ரூஃப் ஆகிடுது. ஆனால் சுக்கரனுக்கு ஏன் 20 கொடுத்தாங்க, ராகுக்கு ஏன் 18 கொடுத்தாங்க அப்படிங்கிறது மட்டும் இன்னும் தெளிவான இது இல்லை. அதனால் என்னுடைய கருத்து சனியை போன்றவர் ராகுங்கிறதால கிட்டத்தட்ட சனிக்கு நிகரான ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. செவ்வாயை போன்றவர் கேதுங்கிறத செவ்வாய்க்கு நிகரான அந்த 7 கேது கொடுத்துருக்காங்க. இதுதான் அடுத்த கேள்விக்கு போவோம்.